ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கால்மி தமிழன் சேனல். இன்றைக்கி நம்ம டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 3 எபிசோட் 1 பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீசன் 2 எங்கே முடிஞ்சதோ அங்கேருந்தே கதை ஆரம்பிக்குது. ஹீரோ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் டென்ஜு குயிக்காங்க வந்துட்டு லாக் பண்ணிட்டாங்க. அப்போ கீசைக்கு நடந்து வரோம். டாக்கேமிச்சி, இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு உனக்கு சத்தியமாக தெரியாது. அது எனக்கு தெரியும். நான் டோக்கியோ மாஞ்சி கேங்கில் 3rd டிவிஷன் கேப்டனாக இருந்திருக்க வேண்டியவன். ஆனால் நான் இப்போ ஜென்ரல் ஸ்டாஃப் ஆஃபீஸர் ஆஃப் யோகமா டென்ஜக்கு கேங், டென்டா கேசைக்கு அப்படின்னு கேசைக்கு சொல்கிறான். டாக்கேமிச்சி வந்துட்டு ஆச்சரியப்படுறான், என்னது ஸ்டாஃப் ஆஃபீஸர் ஆஃப் டென்ஜக்குவா? அப்போனா நீ டோமான்லேருந்து கிக் அவுட் ஆனதுக்கப்புறமே புதுசாக ஒரு கேங்கில் ஜாயின் பண்ணிட்டியான்ட்டு டாக்கேமிச்சி ஆச்சரியமாக மைண்ட் வாய்ஸில் நினச்சி பார்க்குறான். என்னால் டோமானில் தான் இருக்க முடியல, ஆனால் எனக்கான ஒரு ஓன் டோமானை நான் உருவாக்க போகிறேன் அப்படின்னு கேசைக்கு சொல்கிறான். உனக்கான ஒரு ஓன் டோமானா அப்படின்னு டாக்கேமிச்சி நினைக்கிறான். ஒன் டே மைக்கிக்கு வந்துட்டு எந்த சாய்ஸுமே இருக்காது, அவன் என்னை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த கீசிக்கியோட பிளான் தான் என்ன? அப்புறம் என்ன எதுக்கு ஹீரோன்னு சொன்னால் ஹீரோ ஒரே குழப்பத்தில் இருக்கான். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது வாமச்சான் வெள்ளை பழம் வேலை இருக்குது அப்படின்ட்டு ஆன்மா வந்துட்டு கேசிக்கியை கூப்பிட்டு போகிறான். அவங்க போனதுக்கப்புறம் மோச்சின்னு ஒருத்தன் சீஃபியை அடித்து போட்டு எடுத்துகிட்டு வரான். எனக்கு 2nd டிவிஷன் செஞ்சுக்கூட வேலை இருக்குது, அதனால் இவனுங்கள்லாம் உங்ககிட்ட விட்டு போகிறேன், நீங்கள் அடிகிற அடியில் இன்னொரு வாட்டி அவனுங்க நம்மக்கிட்ட பிரச்சனையே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மோச்சி அங்கேருந்து போயிடுறான். இவங்கெல்லாம் ஒரே பதட்டமாக இருக்கானுங்க, ஏற்கனவே இவ்வளோ அடி வாங்கியிருக்கோம், திருப்பி அடி வாங்கணுமான்னு இருக்கானுங்க. அப்போ வந்துட்டு அங்கே ஒரு பைக் சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா ஆங்கிரியும் ஸ்மைலியும் மாசாக ஒரு என்ட்ரி கொடுக்குறானுங்க. இருக்கிற எல்லாரையும் வண்டியிலே ஏற்றுறானுங்க. அவனுங்களாம் ட்வின் டெவன்ஸ்னு பயந்து ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. ஆனால் தலைவனுங்க விடுறதால ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கேங்கே தெரிக்க வர்றானுங்க. அப்போ ஆங்கிரி வந்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு, என்ன ஆச்சுடா 1st டிவிஷன் கேப்டன்? டாக்கியோ வந்துட்டு, ஸ்ட்ரீட்டில் நான் அடி வாங்கி பார்த்தேன், இவனை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போ அப்படின்னு வந்துட்டு ஆங்கிரி சொல்கிறான். ஹீரோ ஒண்ணுமே புரியல. நாகோயா கவட்டை எப்போ பார்த்தாலும் சிரிச்சுனே இருந்தாலும் இருப்பான், ஆனால் இப்போயே முறைச்சிக்கிட்டு இருக்கான். அவனை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போ. பார்க்க கோபமாக இருந்தாலும் ரொம்பவே கைண்டாக இருக்கான்னு ஹீரோ மனசுள்ள நினைக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்மைலி டாக்கேமிச்சினே கத்திட்டு வரான். அவன் நான் இல்லைன்ட்டு ஸ்மைலி சொல்கிறான். என்னது ரெண்டு கவட்டவா? இல்லை இல்லை, அவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ் அப்படின்ட்டு ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. எங்களோட ரொம்ப நாளாக நீ தான் டோமானில் இருக்க, உனக்கு இந்த விஷயம் தெரியலையான்னு ஹீரோவை கலாய்க்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் சிரிச்சுனே இருப்பான், ஆனால் ரொம்ப கெட்ட பையன், அவன் தான் ஸ்மைலி. எப்போ பார்த்தாலும் மறைச்சிதான் இருப்பான், ஆனால் ரொம்ப நல்ல பையன், அவன் தான் ஆங்கிரி அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேரையும் பற்றி ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. ஆங்கிரியும் ஸ்மைலியும் சீஃபியும் டாக்கேமிச்சியும் வண்டியில் ஏற சொல்கிறாங்க. வாங்க யோகா ஆன்மாக்கு போகலாம், அங்கே தான் மோச்சி இருக்கான், அவனை ஒரு கை பார்த்துட்டு வந்துடலான்றாங்க. சரி, இவங்களும் ஏறுறாங்க வண்டியில். ரெண்டு பேர் போயிட்டே இருக்கும்போது, சாரி 4 பேர் போயிட்டே இருக்கும்போது சீஃபியை பார்த்து ஸ்மைலி கலாய்க்கிறான். நீ அவன்கிட்ட பயங்கரமாக அடி வாங்கிட்ட போல. இல்லை, நான் அடியெல்லாம் வாங்கலை, லைட்டாக ஒரு அடி தான் அடித்தான், இருந்தாலும் நான் அவனை ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை, உன்னால் முடியாது, ஏன்னா நாங்களே அவங்ககிட்ட தோத்துட்டோம். என்னது, நீங்களே அவங்ககிட்ட தோத்துட்டியான்னு டாக்கேமிச்சியும் சீஃபியும் ஷாக்காக வராங்க. இவங்க டோமானில் சேர்றதுக்கு முன்னாடி ட்வின் பிரதர்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கேங் வச்சுருந்தானுங்க. அப்போ நான் தான் ஃபஸ்ட்டு சண்டை போட்டேன், என்னை தோக்கடிச்சிட்டான் அப்படின்னு ஸ்மைலி சொல்கிறான். அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் அவனை சண்டைக்கு கூப்பிட்டேன், அவன் என்னையும் தோக்கடிச்சிட்டான் அப்படின்னு ஆங்கிரி சொல்கிறான். அப்போ அந்த வழியாக டென்ஜக்கு கேங்கோட ரெண்டு பேர் நடந்து போயிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை வச்சு டென்ஜக்கு கேங்கோட ஐடி அவுட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலான்னு ஸ்மைலியும் ஆங்கிரியும் வந்துட்டு அவனுங்கள ஓட ஓட விட்டு அடித்து இன்ஃபர்மேஷன் வாங்குறானுங்க. அந்த டைமில் சீஃபியும் டாக்கேமிச்சியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் எத்தனை வாட்டி ஃபியூச்சரை மாற்றினாலும் அது பெட்டராகவே ஆக மாட்டேது, இன்ஃபேக்ட் இன்னும் ரொம்ப கொடூரமாக மாறுது அப்படின்னு டாக்கேமிச்சி சொல்கிறான். இது எல்லாத்துக்கும் பின்னாடி கீசைக்கு தான் இருக்கான், எனக்கு என்னோ கீசைக்கும் டைம் ட்ராவல் பண்ணுறானோ டவுட்டாக இருக்குது அப்படின்னு டாக்கேமிச்சி சொல்கிறான். ஆனால் இதுக்கு பின்னாடிலாம் உண்மையிலே அவன் தான் இருக்கான்னு தெரிஞ்சால் அவனை சும்மா விட மாட்டான் அப்படின்ட்டு ஹீரோ ஒரே கோபமாக சொல்கிறான். அதை பார்த்துட்டு சீஃபி வந்துட்டு அவனை சமாதானப்படுத்துகிறான். நீ இவ்வளோ கோவப்படாத, அப்புறம் நீ கீசைக்கு மாதிரி மாறிடுவேன், நீயா வேறுன்னு சீஃபியை அட்வைஸ் பண்ணுறான். நீ கீசைக்கு ஃபியூச்சரில் இறந்துட்டான்னு சொன்னேன், அப்போனா அவன் பாஸ்ட்லேயே சிக்கிட்டு இருக்கனால தான் பெரிய பெரிய சேஞ்ச் எல்லாம் உருவாக்குறான், ஆனால் நம்மளால் அதெல்லாம் கண்டிப்பாக தடுக்க முடியும் அப்படின்ட்டு சீஃபியை சொல்கிறான். அப்போ ஸ்மைலியும் ஆங்கிரி வராங்க. டென்ஜக்கோட ஐ டவுட்டை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், வாங்க நம்ம போகலாம் அப்படின்ட்டு எல்லாம் இப்போ பைக்கில் கிளம்புறாங்க. இன்னொரு இடத்துல மோச்சியும் மீச்சியாவும் காட்டுறாங்க. மீச்சியாவை டென்ஜக்கு கேன் ஃபுல்லாக லாக் பண்ணிட்டாங்க, ஆனால் மோச்சியும் மீச்சியாவும் ஒன்னாச சொந்தா சண்டை போடுறாங்க. அந்த டைம் ஐட்டானி பிரதர்ஸ்ன்ற ரெண்டு பேரும் உள்ளே வந்து ஒரு சின்ன கல் எடுத்து மீச்சியா தலையில் போட்டு மீச்சியாவை நாக் அவுட் பண்ணிடுறானுங்க. மீச்சியாவுக்கு ஒன்றுமே புரியல, இவனுங்க எதுக்கு டென்ஜக்கு கேங்கில் இருக்கானுங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அடுத்த டார்கெட்டை நோக்கி வேற டோமான் மெம்பர்ஸ் யாராச்சும் அடிக்கிறதுக்கு போறானுங்க. டோக்கியோ ஃபுல்லா டோமான் மெம்பர்ஸை மக்கள் நடமாற இடம்னு கூட பார்க்காம கொடூரமா அடிக்கிறானுங்க. அதே நேரத்தில் இவங்க 4 பேர் டென்ஜக்கு கேங்கோட ஐடவுட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்க வந்து பார்த்தா ஒரு 5 பேரோ 10 பேரோ இருப்பாங்க, பார்த்தா மினிமம் 50 பேர் மேக்சிமம் 100 பேர் கிட்ட இருக்கானுங்க. அங்க அதை பார்த்து இவங்க ஷாக்ல இருக்காங்க. அப்ப கக்குச்சோன் ஒருத்தனை காட்டுறாங்க, அவன் தான் டென்ஜக்கு கேங்கில ஒரு மெயினான ஆளு, இப்ப இந்த ஐடவுட்டுக்கு இவன் தான் ஹெட் மாதிரி. அப்ப ஸ்மைலி சொல்றான், இன்னைக்கு ஒரு நல்ல வேட்டை இருக்கு, அவனுங்களால வித்தியாசமா பாக்க
பாக்குறானுங்க. ஏண்டா 100 பேரை பார்த்துமா நீ இந்த வார்த்தை சொல்ற? அப்ப கக்குச்சோ மத்த 100 மெம்பர்ஸே வெளில போக சொல்றான். ஏன்னா அவனுக்கு ஒன் வாசஸ் ஃபார் ஃபைட் பண்ணான்னு ஆசை. நீ ஒரு ஆளா சண்டை போட்டினா அப்ப நாங்களும் ஒரு ஆளா தான் சண்டை போடுவோம். ஸ்மைலி முன்ன வந்துட்டு, நான் தான் ஸ்மைலி 4th டிவிஷன் கேப்டன், என் கூட சண்டை போடுன்றான். இல்ல நான் அப்பனா 1st டிவிஷன் கேப்டனா சண்டை போடுறேன், எனக்கு அவன் கூட சண்டை போடணும்னு தான் ஆசையா இருக்கு, அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் நான் வெளிலலாம் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு கக்குச்சோ சொல்றான். தலைவன் வில் பவர் தாண்டா ஜாஸ்தி, ஃபைட்டில் வீக்குடா அப்படிலாம் மற்றவனுங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவன் கேட்க மாட்டான், அவன் டாக்கே மிச்சு கூட தான் சண்டை போடுவேன்றான். அப்போ இன்னொரு பக்கம் மைக்கே காட்டுறாங்க, என்னப்பா உனக்கு இந்த கடல்லேருந்து தப்பிச்சு போனவனும் ஆசையாக இருக்கா, அப்போ நீண்டு அப்படின்ட்டு மீன் பிஸ்கெட்டை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான். அப்போ மைக்கு பக்கத்தில் ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான், யாருன்னு பார்த்தா ஐசனா. ஐசனா தான் டென்ஜக்கோட லீடரும் மைக்கிக்கு தெரில போல. டயாக்கி சாங் உனக்கு எப்படி முடியும் தெரியுமான்னு மைக்கியை பார்த்து கேட்குறான். இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு மைக்கி சொல்கிறான். உன் பைக்கு பார்க்க உண்மையிலே தரமாக இருக்குது அப்படின்னு ஐசனா சொல்கிறான். மைக்கி தேங்க்ஸ்ன்றான். சரி கூடிய சீக்கிரம் நம்ம மீட் பண்ணுவோம் பாயின்னு சொல்லிட்டு ஐசனா வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அடுத்து இங்கே டாக்கே மிச்சியை காட்டுறாங்க. டாக்கே மிச்சி சண்டைக்கு ரெடி ஆகிட்டான், எல்லாரும் அவனை என்கரேஜ் பண்ணுறாங்க. அதே டைம் டாக்கே மிச்சிக்கு கக்குச்சை ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. சண்டைக்கு ரெடி ஆகிட்டு வேகமாக போயிட்டு கக்குச்சை வாயிலேயே ஒரு குத்து குத்துறான். அவன் 4 அடி பறந்து போய் விழுறான். அதை பார்த்து எல்லாருமே ஷாக்காக வராங்க. இன்ஃபேக்ட் டாக்கே மிச்சியே ஷாக்காக வரான், என்ன நம்ம இவ்வளோ பவர்ஃபுல் ஐட்டமா, ஒரே அடியில் ஃபஸ்ட் டைம் ஒருத்தனை நாக் அவுட் பண்ணியிருக்கேன்னு டாக்கே மிச்சி யோசிக்கிறான். அப்போ நாக் அவுட் அவனை பார்க்கும்போது தான் டாக்கே மிச்சிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, இவன் தான் அவனோட சின்ன வயசு ஃப்ரெண்டு காக்குச்சான். அப்போ இவன் எப்பெல்லாம் அடி வாங்கி கீழே விழுறானோ அப்போல்லாம் ஹீரோ தான் அவனை மோட்டிவேட் பண்ணான். ஒரு நாள் நான் ஸ்ட்ராங் ஆகிட்டு உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்றான். சின்ன வயசில் உன்னை பார்த்தது நீ, அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் உன்னை பார்க்குறேன்ட்டு டாக்கே மிச்சி சொல்கிறான். நான் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டேன் ஆனால் நீ இன்னமும் வீக்காக தான் இருக்கேன்ட்டு டாக்கே மிச்சியை பார்த்து காக்குச்சோ கலாய்க்கிறான். அப்போ காக்குச்சோ வந்துட்டு கீசைக்கு எப்படிப்பட்ட ஆளுன்னு டாக்கே மிச்சிக்கிட்ட கேட்குறான். டோமான் கேங்க அவன் கண்ட்ரோல் எடுக்கணும்னு பார்த்தா அதனால தான் மைக்கி அவனை டோமான்லேருந்து கிக் அவுட் பண்ணிட்டான்ட்டு டாக்கே மிச்சி சொல்கிறான். எனக்கு கீசைக்கியை மீட் பண்ணோம், அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும்ன்ட்டு காக்குச்சோ கிட்ட சொல்கிறான். ஆனால் காக்குச்சோ வந்துட்டு சாரி சொல்லிடுறான், நீ வேணால் எனக்கு சின்ன வயசில் ஹீரோவாக இருந்திருக்கலாம் ஆனால் ஐசனோ டெஞ்சுக்கோட கேங் லீடர் தான் இன்னைக்கு இப்போ ஹீரோ, அவனுக்கு என்னோடய வாழ்க்கையை நான் அர்ப்பணிச்சிட்டேன் அப்படின்ட்டு காக்குச்சோ சொல்கிறான். அதனால் கீசைக்கு ஒரு முக்கியமான பதவியில் இருக்கனால அவனை என்னால் காட்டி கொடுக்க முடியாது, ஒரு காலத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கலாம் ஆனால் நம்ம இப்போ எனிமீஸ், இருந்தாலும் நான் உனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறேன், உன் கூட்டத்திலேயே ஒரு துரோகி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காக்குச்சோ அங்கேருந்து கிளம்பிடுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய் காய்ஸ்.